அருமையானவர்களே, நாமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும். சங்கீதம் 111 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று தாவீது கூறுகிறார். நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் எப்பொழுதும் நாம் தேவனுடைய அன்பை குறித்து மட்டுமே பேசிக்கொண்டிருப்பது அவ்வளவு சரியானதல்ல. எங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து வேத வசனங்களை வாஞ்சையோடு கற்றுவரும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 2 சாமுவேல் 5 முழுவதையும் கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே பல பெண்களை திருமணம் செய்வதை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், தேவன் நம்மை உருவாக்கியது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கான ஒழுங்கு நெறிகளையும் உருவாக்கியிருக்கிறார் என்றும், சரியான காரியங்களை தவறான வழியிலே செய்யக்கூடாது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 2 சாமுவேல் 6 கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? உடன்படிக்கை பெட்டியை தாவீது எவ்வாறு கையாண்டார்? கர்த்தருக்கு முன்பாக நாம் எவ்வாறு வர வேண்டும்? தாவீது எவ்வாறு தன்னை தாழ்த்தி கர்த்தரை தொழுது கொண்டான்? வாருங்கள் ஆழமாக கற்றுக்கொள்வோம். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 2 சாமுவேலின் புத்தகம் 6 முகவுரையாக சில காரியங்களை சந்தித்தோம். ஆசரிப்பு கூடாரம் எப்படி அமைக்கப்பட்டிருந்தது, அதில் உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்தது, உடன்படிக்கை பெட்டி எப்படி கிறிஸ்துவுக்கு ஒரு ஓவியமாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கலாம், சாமுவேலின் காலத்திலே பெலிஸ்தியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். அது தங்களோடு இருந்தால் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் உடன்படிக்கை பெட்டியினாலே அநேக வேதனைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டியிருந்தது. இறுதியாக ஒரு வண்டியிலே வைத்து அதை அபிநதாவின் வயலுக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த பகுதியிலே 70 ஆண்டு காலம் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. தாவீது எருசலேமை கைப்பற்றிய பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அங்கே கொண்டு வர தீர்மானம் செய்தார். உடன்படிக்கை பெட்டிக்காக தேவன் தெரிந்தெடுத்த ஸ்தலமும் அதுவாகவே இருந்தது. தேவன் ஏற்கனவே கூறிய கட்டளையை இந்த இடத்திலே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். உபாகமம் 16:16 பாருங்கள். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்பப்பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். தாவீது எருசலேமை கைப்பற்றிய பொழுது அதை தலைநகரமாக மாற்றினார். 1 சாமுவேல் 7:2 பார்ப்பது போல கர்த்தருடைய பெட்டி 20 வருஷம் அங்கே தங்கியிருந்தது. இந்த இடம் எருசலேமிலிருந்து சுமார் 8 மைல் தொலைவிலே இருக்கிறது. இன்றும் அநேகருக்கு இல்லாத ஒரு அன்பும் அக்கறையும் கர்த்தர் மேலே தாவீதுக்கு இருந்தது. கர்த்தர் மேலே தாவீதுக்கு இருந்த அன்பும் பக்தியும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்குமென்றால் அது எவ்வளவு சிறந்ததாயிருக்கும். சங்கீதம் 9:1 அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்கிறார். சங்கீதம் 108:1, தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும் என்கிறார். சங்கீதம் 103:1 சொல்லும்பொழுது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்கிறார். தேவன் மேலே தாவீதுக்கு இருந்த பக்தியையும் அன்பையும் கவனித்தீர்களா? இந்த காரணத்தினாலேயே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எருசலேமிற்கு கொண்டு வர அவர் விரும்பினார். இந்த அதிகாரத்திலே அதை செய்ய அவர் முற்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த சரியான காரியத்தை தவறான முறையிலே செய்துவிடுகிறார். உடன்படிக்கை பெட்டியை குறித்து 17:15 சொல்லப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிறைவடைந்த பின் சற்று நிதானமாக உட்கார்ந்து முழு அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த உடன்படிக்கை பெட்டி தாவீதுக்கு எத்தனை முக்கியமானதாக இருந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். குறைந்தது 11 சங்கீதங்கள் உடன்படிக்கை பெட்டியை எருசலேமிற்கு கொண்டு வருவது தொடர்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒரு வேத பண்டிதர் குறிப்பிட்டிருக்கிறார். தாவீது மற்றவர்களைப் போல ஒரு மூட எண்ணத்தோடு கூட உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரவில்லை. கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். அவர் அந்த பெட்டியின் உள்ளே இல்லை என்பதும் அவருக்கு தெரியும். சங்கீதம் 123:1 சொல்லும் பொழுது, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தெளிவாய் கூறியிருக்கிறார். தேவன் எங்கே இருக்கிறார் என்றும்,
தேவனிடத்திலே உடன்படிக்கை பெட்டி மூலமாக நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்றும், அது தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவிலே வரும் ஒருவரை குறித்து சொல்லுகிறது என்பதையும் தாவீது உணர்ந்திருந்தார். இப்பொழுது நாம் 2 சாமுவேல் 6:3 பார்ப்போம். பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி, கேரூபின்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமும் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிநதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபிநதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். இந்த இடத்துல தான் தாவீது தவறு செய்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்தும் அதனுள் வைக்கப்படும் பொருட்களை குறித்தும் மிக திட்டவட்டமான குறிப்புகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் தாவீது அதை பின்பற்றவில்லை. பெலிஸ்தீர்களும் அதை பின்பற்றவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த கற்பனைகள் தெரியாது. காரியத்தை அறிந்திருக்கிறவர்கள் அதை குறித்த பொறுப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நற்செய்தியை அறிந்திருக்கும் மனிதர்கள் அதை புறக்கணித்தால் அவர்களே அதற்கு பொறுப்பானவர்களாய் இருக்கிறார்கள். தூர இடத்திலே இருக்கிற கர்த்தரை குறித்து கேள்விப்படாதவர்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று நாம் வாக்குவாதம் செய்ய தேவையில்லை. கர்த்தருடைய நற்செய்தியை அறிந்திருக்கிறவர்கள் அவருக்கு பதில் சொல்ல பொறுப்புள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு முதுகு காட்டுவீர்கள் என்றால் தேவனை குறித்து கேள்விப்படாத மக்களை குறித்து நீங்கள் வாக்குவாதம் செய்யலாம். ஆனால் நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையிலே அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். நரகத்தின் நேராய் செல்லுகிறீர்கள். இதை மறந்து போகக்கூடாது. இதைத்தான் கர்த்தருடைய வசனமும் நமக்கு சொல்கிறது. ஒருவேளை இந்த சத்தியத்தின் மேலே உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அப்படியென்றால் தேவன் படைத்த இந்த உலகத்தை விட்டு நீங்கள் வேறு எங்காவது சென்று வாழ வேண்டியதுதான். இது தேவன் படைத்த உலகம். அவருடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிய எதிர்பார்க்கப்படுகிறோம். இப்பொழுது தாவீது உடன்படிக்கை பெட்டியை எருசலேமிற்கு கொண்டு வர செல்கிறார். ஆனால் தவறான ஒரு முறையிலே அதை செய்கிறார். உடன்படிக்கை பெட்டியின் 4 மூலைகளிலேயும் கம்புகளை பொருத்தும்படியாக வளையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. லேவியர்கள் அதை தோளிலே சுமக்க வேண்டும். வனாந்தர பிரயாணத்திலே கோகாத்தியர்கள் அதை சுமந்து வந்தார்கள். ஆனால் இங்கே தாவீது தேவனுடைய இந்த அறிவுரைகளை எண்ணி பார்க்கவில்லை. அருமையானவர்களே, நற்செய்தியும் இன்றைக்கு இந்த விதமாகவே உலகத்தினுள் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சில வேளைகளிலே நாம் என்ன நினைக்கிறோம்? வானத்திலே சில தெளிவான அடையாளங்களை கர்த்தர் கொடுத்தால் உலகத்திலுள்ள எல்லாரும் அதை பார்த்து அவரை விசுவாசிப்பார்களே என்று நினைக்கிறோம். இல்லை பிரியமானுர்களே, இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சுமந்து கொண்டு சென்று கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது தேவனுடைய திட்டம். கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். பாருங்கள், 2 சாமுவேல் 6:5. தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். தாவீது ஒரு இசைக்கலைஞர். அநேக இசைக்கருவிகளோடு இசை அமைப்பது அவருக்கு மிகவும் பிரியம். எனவே அப்படிப்பட்ட இசை நாதத்தோடு உடன்படிக்கை பெட்டியை எருசலேமிற்கு கொண்டு வர ஒழுங்குகளை செய்கிறார். வசனங்கள் 6-7 பாருங்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவி நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். கவனித்தீர்களா? உடன்படிக்கை பெட்டி வண்டியிலே இருக்கிறது. மாடுகள் மிரண்டு வண்டி அசைந்தது, பெட்டியும் அசைகிறது. ஊசா என்கிற மனிதன் தன்னுடைய கைகளினாலே பெட்டியை பிடிக்கிறார். கர்த்தர் அவனை அடித்தார். அவன் அங்கேயே மரித்தான். சிலர் சொல்வார்கள், இந்த சின்ன தவறுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டுமா என்பார்கள். ஊசாவின் மரணமானது தாவீதை மிகவும் பாதித்தது. எனவே உடனடியாக ஊர்வலத்தை நிறுத்தி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அதை வைக்கிறார்கள். தாவீது விசனமாயிருந்தார். தேவன் கோபமாயிருந்தார். ஏனென்றால் தவறான வழியிலே தாவீது உடன்படிக்கை பெட்டியை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்.
இரண்டு சாமுவேல் 6:8-9 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி. அருமையானவர்களே, நாமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும். சங்கீதம் 111:10 சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று தாவீது கூறுகிறார். இந்த அநேகர் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் நியாயம் தீர்க்கப் போகிறார். நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் எப்பொழுதும் தேவனுடைய அன்பை குறித்து மட்டுமே பேசிக் கொண்டிருப்பது சரியானதல்ல. உண்மைதான், தேவன் அன்புள்ளவராயிருக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆனால் தொடர்ந்து நீங்கள் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அவருக்கு முதுகு காட்டி அவரை விட்டு தூரம் போகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், அதிலிருந்து வெளியே வர வேறு வழி இல்லை. யோவான் 14:6 என்ன சொல்கிறது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தைகளை கூறினார். இது சத்தியம். நாம் அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செய்ய வேண்டும். அந்த நாளிலே தாவீது கர்த்தருக்கு பயந்தார். இறுதியாக இந்த பெட்டியை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டார். 2 Samuel 6:10-12 பாருங்கள். அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தாவீதின் நகரத்திற்கு அதை கொண்டு வர தீர்மானம் செய்தார்கள். இப்பொழுது அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொண்டாரா? இப்பொழுது எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரப்போகிறார்? ஆம், லேவியர்களின் தோள்களிலே அது சுமந்து வரப்பட போகிறது. 2 Samuel 6:13-14 பாருங்கள். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொளுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். இங்கே தாவீது முழு பலத்தோடும் நடனம் பண்ணினார் என்று சொல்லும் பொழுது அநேகருக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஆனால் தேவாதி தேவனே இந்த வாக்கியத்தையும் தனது வேத புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். இந்த நடனத்திற்கும் இன்று நாம் காண்கிற ஏராளமான ஒழுக்கக்கேடான நடனங்களுக்கும் தொடர்பில்லை. கலாச்சாரம், கலை என்று கூறினாலும் இந்த அநேக நடனங்கள் ஆபாசமான நடனங்களாகவே இருக்கிறது. தாவீதினுடைய நடனம் தேவனை ஆராதிக்கும் ஒரு நடனம். இந்த நடனம் எப்பொழுது வரும் என்றால், உண்மையாகவே தாவீது ஆண்டவரை நேசித்தது போல நாமும் நேசிக்கும் பொழுது மட்டுமே வரும். கர்த்தருக்கு முன்பாக தாவீது களி கூறுகிறார். இன்றைக்கும் அநேகர் கர்த்தருக்கு முன்பாக களி கூர்ந்து அவர் துதிப்பதை பார்க்க நான் விரும்புகிறேன். இன்றைக்கு சில விசுவாசிகள் எப்பொழுதும் நீண்ட முகத்துடன் காணப்படுகிறார்கள். தேவன் அதை விரும்புகிறதில்லை. பெரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பதாக களி கூறுகிற ஒரு சந்தோஷத்தோடு நாம் வர வேண்டும். தாவீது அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடு களி கூறுதலோடு கர்த்தர் முன் வருகிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுதும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார். 2 Samuel 6:15-16 வாசிக்கிறேன். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கெம்பீர சத்தத்தோடும் இக்கால துவனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதைக் கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். தேவன் மேலே அவ்வளவு அன்பு வைத்த யாரையும் பார்ப்பதற்கு மீகாளுக்கு விருப்பமில்லை. எனவே தாவீதை ஏளனம் செய்கிறாள். ஞாபகம் இருக்கிறதா? மீகாள் தாவீதின் மனைவி. தாவீதோடு உள்ள அவளுடைய உறவை பார்க்கும் பொழுது அவளுடைய செயல் மிக விகாரமாய் இருக்கிறது. 2 Samuel 6:17 பாருங்கள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதின் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சன்னதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். இந்த சர்வாங்க தகன பலிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. சமாதான பலியானது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தமது இரத்தத்தினாலே உண்டு பண்ணின அற்புதமான உறவை
தேவனுக்கும் தாவீதுக்கும் இடையிலே உண்டு பண்ணின உறவை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. தாவீது நடனமாடியதை குறித்தும் ஊசா கொல்லப்பட்டதை குறித்தும் பலர் பல விவாதங்களை எழுப்பலாம். ஆனால் இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த உண்மைகளை எழுதி வைத்திருக்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, தேவனோடு உங்களுக்குள்ள உறவு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? இந்த அதிகாரத்திலே நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் தேவனுக்கும் தாவீதுக்கும் இடையிலே இருந்த உறவு. இந்த புதிய நாளுக்காக நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிறீர்களா? அவர் உங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்திருக்கிறார் என்பதற்காக இன்றைக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினீர்களா? உங்களுக்கும் அவருக்கும் இடையிலே எந்த பாவமும் இல்லை என்பதை உணர்ந்து அவரை வாழ்த்தினீர்களா? அவரே நம்முடைய அன்பையும் நம்முடைய தொழுது கொள்ளுதலையும் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர். அவருக்கு பணிவிடை செய்வதும் அவரை தொழுது கொள்வதும் மிகச் சிறந்தது. அன்று தாவீதுக்கு இருந்த மகிழ்ச்சி இன்றைக்கும் தேவனோடு நமக்குள்ள உறவிலே கிடைக்கக்கூடியதாகவே இருக்கிறது. 2 சாமுவேல் 6:20. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். இங்கே வஸ்திரங்களை கழற்றி போட்டு என்று சொல்லும் பொழுது அரசனுக்குரிய சிறப்பான உடைகளை அவன் களைந்துவிட்டு சாதாரண மனிதனைப் போல தேவனை துதித்து பாடும்படியாக மிகவும் களிப்புடன் இருந்தார். இந்த செயலை மீகாள் விரும்பவில்லை. தேவனை தொழுது கொள்ளும் பொழுது தாவீது ராஜ வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும் என்று அவள் எண்ணினாள். அருமையானவர்களே, கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதுதான் அவசியமானதை ஒழிய நமது உலக பிரகாரமான அந்தஸ்தும் மதிப்பும் குப்பை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தரை தொழுது கொள்ள ஆலயத்திற்கு நாம் செல்லும் பொழுதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பாடி துதிக்கிறோமா? எத்தனையோ பேர் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது வாயை திறந்து பாடுவது கூட கிடையாது. ஏனென்றால் உள்ளத்தின் ஆழத்திலே தேவன் மேலே அன்பில்லை, தேவனை போற்றும் இருதயம் அங்கே இல்லை, அவர் செய்த காரியங்களை குறித்த நன்றி உணர்வு இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உரத்த குரலிலே பாடுகிறவர்களை குறித்து ஏளனமாகத்தான் தெரியும். 2 சாமுவேல் 6:21 பாருங்கள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். கர்த்தரே என்னை ராஜாவாக தெரிந்து கொண்டார், ஆனபடினாலே நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன் என்று உற்சாகமாய் விளக்கம் கொடுக்கிறார் தாவீது. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதித்த சகோதர சகோதரிகள் உற்சாகமில்லாத சபைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும்பொழுது எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் இல்லையா? இன்றைக்கு அநேக விசுவாசிகள் ஒரு சபையிலிருந்து மற்றொரு சபைக்கு செல்வதற்கு இந்த அர்த்தமுள்ள ஆராதனை ஒரு முக்கிய காரணமாய் இருக்கிறது. 2 சாமுவேல் 6:22 பாருங்கள். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனுமாவேன், அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். நான் இன்னும் நீசனும் அற்பனுமாவேன் என்று சொல்வதற்கு காரணம், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற தாழ்மையுள்ள ஒரு மனிதனுக்கு இணையாக நான் என்னை தாழ்த்தி கர்த்தரை தொழுது கொள்வேன் என்பதுதான் பொருள். நமக்கு ஒரு மனிதர் நல்ல காரியத்தை செய்யும் பொழுது நாம் எவ்வளவு உற்சாகத்தோடு அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்? அப்படி என்றால் கர்த்தர் செய்த நன்மைகளையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு உணர்வுள்ளவர்களாய் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்? அன்பானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? மீகாள் இவ்வாறு பேசினபடினாலே மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது என்று வாசிக்கிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்ட யாரையாவது பார்த்து ஏளனம் செய்திருக்கிறோமா? அவர்களை தரக்குறைவாக நாம் பேசியிருக்கிறோமா? அவர்களை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் செய்வது தவறு என்று யோசித்திருக்கிறோமா? மீகாளுக்கு வந்த தண்டனை நமக்கு வராதபடி நாமும் தேவனுக்கு அர்த்தமுள்ள ஆராதனை செய்ய நம்மையும் அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே
உம்முடைய அனாதி திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படியும் சகல இஸ்ரவேலருக்கும் அவரை அரசனாக்கினீர். உமக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் தாவீது அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் உம்முடைய நேரத்திற்காக காத்திருந்தது போல இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் அவர்களை உயர்த்த சித்தமாயிருக்கிற காலகட்டங்களிலே உயர்த்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுக்கு எதிராக செயல்படுகிற யாரை குறித்தாவது அவர்கள் எரிச்சலோடு இருப்பார்கள் என்றால் அவர்களை மன்னிக்க உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற யாராவது உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக பேசியிருப்பார்கள் என்றால், செயல்பட்டிருப்பார்கள் என்றால், எழுதியிருப்பார்கள் என்றால் அதை உணர்ந்து உம்முடைய பாதத்திலே மனம் திரும்ப நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, கர்த்தரை நேசிப்பதிலே தாவீதை போல நாங்கள் ஒவ்வொருவரும் நேசிக்க எங்களுக்கு ஆழமான அன்பை தாரும் ஐயா. தாவீது உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது ஆராதித்தது போல உம்முடைய பிரசன்னத்திலே நாங்களும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை பாடி தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். அப்படிப்பட்ட நல்ல ஆராதனைகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுக்கு தாரும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? கர்த்தர் மேலே தாவீதிற்கு இருந்த அன்பும் பக்தியும் ஒவ்வொருவருக்கும் இருந்தால் அது சிறப்பானதாக இருக்கும். நற்செய்தியை அறிந்திருக்கும் மனிதர்கள் அதை புறக்கணித்தால் அவர்களே அதற்கு பொறுப்பானவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு சென்று மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எரேமியா 33:6.